குழந்தை ஸ்கூல் விட்டு வந்த ஒர்க் பண்ண வச்சு முடிக்க வைக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்றாங்க இப்போ ஒவ்வொரு பெற்றோருடைய அடிப்படையான கடமை என்ன அப்படின்னா முதலில் அவர்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்ல வேண்டும் உங்களுக்குள்ள இறக்கம் வந்துருச்சா ஒருத்தரை பார்த்து ஐயையோ என்ன உங்களால் உதவ முடியல பணம் இல்லை ஐயோ இப்படி இருக்கானே கண்ணீர்ல ஒரு ஒரு துளி கண்ணில் தண்ணி வந்துருச்சா இப்போ நமக்கு நம்ம அடிப்படையாக குழந்தைங்க இப்போ குழந்தைங்க கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு குழந்தை பிறந்து வந்த உடனே அந்த குழந்தைக்கான முதல் ஆசிரியராகட்டும் இல்லை வந்து ஒரு ஹீரோவாகட்டும் எல்லாமே வந்து அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய பண்பாகவும் அவங்களுடைய அறிவாகவும் இருக்குங்கிறது நம்ம நம்ப முடியுது ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு கர்நாடக இசை இருக்கக்கூடிய ஒரு பாடக்கூடிய ஒருவருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை இயல்பிலேயே அவங்களுக்கு வந்து அதை பார்க்குறாங்க அவங்க அம்மா அம்மாவோ தந்தையோ பாடுறத வந்து கவனிக்கிறாங்க அது வந்து அவங்க அவங்க பயிற்சி எடுக்காமலே அது இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடுது இது வந்து நம்ம இது அனுபவபூர்வமாக நம்ம பார்க்க முடியுது இதே மாதிரி தான் வந்து எல்லா வீடுகள்லேயுமே பார்க்க முடியுது ஒரு அம்மா அப்பா என்ன பேசிக்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த குழந்தை ஒவ்வொன்றா கற்றுக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நம்ம இந்த குழந்தைய வளர்ப்பதில் ஏன்னா நம்ம அந்த பதினஞ்சு வயசு தான் டீனேஜ் வயசுன்னு சொன்னோம் இது வந்து இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐந்து வயதுக்குள்ளே என்ன அது கற்பிக்குதோ அதுதான் ஆழமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது கருவறையில் ஒரு ஆறு இருந்து ஐந்து வயது வரைக்குள்ளே என்ன ஆழமாக அது படிக்குதோ அது நல்லா வாழ்நாளில் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த பீரியடில் அவங்க தாய் தந்தையர் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்போது அந்த குழந்தைங்க வந்து அவங்கள பார்த்து தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான குழந்தை வளர்ப்பில் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது இந்த குழந்தையோடைய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒருத்தர் வந்து சரியாக இருந்துட்டாவே அது சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்போ அந்த தாய் உண்டான பொறுப்புங்கிறது வந்து அந்த ஒரு குழந்தையோட நின்று போகல அப்போ இந்த தாய் தந்தையர் வந்து எப்படி அதுக்காக அவங்க ஏதாவது பண்ணணுமா அப்படி இது இது ஒரு விஷயம் தாய் தந்தையர் இதுக்காக ஏதாவது பண்ணணுமா இன்னொன்று இந்த டிவி பார்க்குறதாகட்டும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதாகட்டும் இது வந்து நம்ம இப்போது பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பார்த்துருக்கோம் அனுபவத்தில் தன்னோட குழந்தை வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் குழந்தைங்க வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுறதை பார்த்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எதுவும் யூஸ் பண்ணாமல் சாதா ஒரு ஃபோனை வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்காக அப்படி பயணிக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் நம்ம நேரில் பார்த்துருக்கோம் நம்ம அப்போது அவங்க அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைக்காக ஒரு பண்பு சொல்லிக் கொடுக்குறாங்க இதுதான் நம்ம இங்கே ரொம்ப பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு குழந்த மட்டும் அங்கே மாறுறது கிடையாது ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அப்பா வந்து எல்லாமே பண்ணுவார் புகைப்பிடிப்பார் கல் ஒன்றுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் தான் குழந்தைய மட்டும் எல்லாம் பண்ண வேணாம் பார் இது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்போது இது எப்படி அப்படிங்கிற ஏன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா எங்கள் அப்பாவே இப்படி பண்ணுறாரு என்னை மட்டும் சரியாக இருக்குது சொல்கிறாரு அது எப்படி சரி அப்படிங்கிறப்போ இந்த பெற்றோர்களுடைய பழக்க வழக்கங்களாகட்டும் இது எல்லாமே இது எந்தளவுக்கு இதில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஐயா ஒரு விஷயம் ஒரு பெற்றோருடைய ரோல் அப்பாவினுடைய ரோல் ஒரு குழந்தைக்கு என்ன அம்மாவினுடைய ஒரு ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துட்டாலே நிறைய தொந்தரவுகள் இருக்காது ஒரு தாய் அம்மா அப்படின்னாவே அன்பாக இருக்க வேண்டும் அன்பு என்பது ஒரு குழந்தைக்கு ஆன்மாவிற்கான உணவு எல்லாருக்கும் என்ன தெரியும் பசி எடுத்தால் சாப்பாடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஆனால் ஆன்மாவிற்கென்று ஒரு உணவு இருக்கிறது அந்த உணவு தான் அன்பு அதை முழுவதுமாக ஒரு குழந்தைக்கு எந்த பாரபட்சம் என்று கொடுக்கக்கூடியவள் தாய் தான் அப்போ இன்றைக்கி தாய்மார்கள் அதை கொடுக்க இந்த சமூகம் விடுகிறதா ஏன் குழந்தை ஸ்கூல் விட்டு வந்தால் ஹோம் ஒர்க் பண்ண வச்சு முடிக்க வைக்கிற வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க வாதியாரோட வேடம் எடுத்துட்றாங்க திட்டி மிரட்டி எழுத வைக்கணும் காலை எழுந்தவுடன் அந்த குழந்தைய வேனில் தூக்கி போடுற வரைக்கும் பத்திரகாளியோட அவதாரம் எடுத்தே ஆகணும் இல்லைன்னா வேலை நடக்கிறது இல்லை அப்போ அன்பு இதில் எங்கே செலுத்துறது குழந்தை மேலே என்ன பண்ணுறது பண்ணால் ஹோம்ஒர்க் பண்ணுவானா எழுதுவானா பண்ண மாட்டானே அதனாலேயே பெற்றோர்கள் அந்த தாயை ஒரு குழந்தை பார்க்கக்கூடிய அந்த மனோபாவே மாறிப்போச்சு அம்மானா அன்பாக இருக்கணும் எங்கே கண்டிப்பாகவே இருந்தால் தான் வேலை நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் அந்த அன்பானது கிடைக்காது ஆன்மாவிற்கான அந்த உணவானது கிடைக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியாக மாற்றம் வருது ஏன் திடீர்னு ஹைப்போவாக இருக்கான் ஹைப்பராக இருக்கான் இதெல்லாம் நல்லா யோசித்து பார்த்தோம்னா அவனுக்கு கிடைக் வீட்டில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காமல் போகிறது தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சொசைட்டி அந்த மாதிரி கட்டமைப்பு பண்ணிருச்சு அதே மாதிரி ஒரு தந்தைகிட்டிருந்து பார்த்திங்கன்னா பல விதமான குணங்கள் ஒரு குழந்தைக்கு வரும் ஒரு தந்தை ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்து பயப்படுறாரு ஐயோ ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு போனால் திட்டுவாங்க ஐயோ என்ன பண்ணுறதுரா அப்படின்னாருன்னா இவனுக்கு எங்கேருந்து தன்னம்பிக்கை வரும் யோசிச்சு பாருங்க டே எங்கள் அப்பாவே பயப்படுறாரா மிஸ்ஸை பார்த்து எச்எம்ஏ பார்த்து பிரின்சிபல் டிசி கொடுத்துடோ வராது இப்போ அந்த ஆளுமை பண்பு என்பது தன்னம்பிக்கை என்பது அந்த தந்தையினுடைய நடத்தை எங்கள் அப்பா வந்து அதுதான் அந்த அறிவு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்போ அந்த அறிவு என்பது அந்த பிரகாசம் என்பது குழந்தைகள் வீட்டிலிருந்து தான் பார்க்குறாங்க இப்போ ஒவ்வொரு பெற்றோருடைய அடிப்படையான கடமை என்ன அப்படின்னா முதலில் அவர்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்ல வேண்டும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கிறது அடிப்படையான ஒன்றா இருக்குது ஏன்னா இவங்க தான் ரோல் மாடல் ஃபஸ்ட்டு நான் அவங்கள தான் பார்த்து வளர்கிறேன் இப்போ அவர் எப்படி அணுகிறாரு ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கிறார் இதையெல்லாம் ஆழ்மனத்தில் பதியும் அதை வைத்து தான் அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய கேரக்டரை பில்டப் பண்ணுவான் எங்கள் அப்பா இப்படி இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரி இருக்கும் அதை பில்டப் பண்ணுவான் இப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது தங்களை தாங்களே உட்காந்து ஒரு சுயதரிசனத்துக்குள் வந்தே ஆகணும் என் குழந்த அதை பண்ணல இதை பண்ணல அப்படி பண்ணல இப்படி பண்ணல நம்ம வெறுமனே பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவனும் அதைத்தான் திருப்பி நமக்கு பண்ணுவான் நீங்கள் அதை செஞ்சீங்களா இதை செஞ்சீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அதை சொல்வதற்கு முன் நாம் அதில் இருக்கிறோமா நாம் அதை சரியாக செய்கிறோமா அந்த அறிவு நிச்சயமாக பெற்றோர்களுக்கு வரணும் ஏன் ஏன்னா அவர்கள் கூட தான் வாழ்நாள் முழுக்க பயணிக்க போகிறாங்க அப்போ அந்த மாற்றம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது சரியாக இருக்கும் ஏன்னா அப்பாவோடைய முடிவெடுப்ப திறனும் குழந்தை அது சிங்க் ஆகிடும் சரியான அந்த வேவ்லத்துக்கு வந்துடுவாங்க நல்லதுங்கய்யா இப்போ நம்ம வந்து அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெற்றோர்களும் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரணும் அப்போ அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கும் அடிப்படையில் சில விஷயங்கள் புரிதல்கள் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த குழந்தையை புரிஞ்சு கொள் குழந்தைகளுக்காகவும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அவரு அவர்களுக்காக அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கணுன்னா கூட குழந்தைகளுக்காக அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்போது இந்த இவங்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை கூட அதுக்கு ஏதாவது நம்ம இருப்போம் ஏன்னா இப்போ இது ஏன் கேட்குறோன்னா தனித்தனியாக நம்ம அது பண்ணலை நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி கொடுக்கும்போதே பெற்றோர்களும் கூட இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்குமே வந்து அதை விரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்களுமே அதை கற்றுக்கணும் அப்படிங்க அப்போது பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி முறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும் அப்போ அதுக்கான முயற்சி ஏதாவது நம்ம எடுக்கிறோமா அது இப்போ வந்து பார்த்தீங்கனாங்கய்யா பெரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கலாம் வச்சுருக்கோம் என்ன பயிற்சி அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனிதனாக பிறந்துட்டால் உடலில் நோய் இருக்கக்கூடாது அதற்கு அடிப்படையில் தூய்மை இது ஃபஸ்ட்டு இப்போ உடல் தூய்மையில் இந்த உடலோட முக்கியத்துவம் என்ன உடலுக்கு ஏன் நோய்கள் வருது நோய்களை நீக்குவதற்கு மூலிகைகளுடைய ரகசியங்கள் வடல் வருமானர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் சொல்லுவோம் இது எல்லாம் அவர்களுக்கு முதல் ஒரு இருபத்தி ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் முதல் ஏழு நாட்கள் உடலை சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்துடும் இந்த உடலை தூய்மை செய்து அதற்கான விஷயங்களை செய்து ஏன் நோய் வருங்கிற அறிவு வந்தாலே என்ன ஆயிரும் உடல் நோய் நீங்கிடும் நோய் என்பதே அறியாமையின் காரணமாக வருது என்ன அறியாமை கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டோம் சரியான வகையில் இந்த உடலை பராமரிக்கலை அதனால் நோய் வந்துருச்சு ஒரு வாகனத்தை வாங்குறீங்க ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டணும்னு சர்வீஸ் கொண்டே விடுறீங்களா இல்லையா அதே ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஆயிலே போடாமல் ஓட்டினீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கலந்து போயிருது இல்லை அதே தான் மனிதனுக்கும் இப்போ இந்த நோய் வருவதற்கு காரணம் இது தான் அப்படின்னு ஒரு புரிதல் வந்தாவே அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் இப்போ அதற்கு சரியான முறையில் எப்படி பயன்படுத்துவது அப்போ இந்த உடல் எப்படிப்பட்டது ஏன்னா இந்த தேகத்தை பொண்ணை போல பாதுகாத்து கொள்ளுங்கள் உழல் பெருமனாக சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு இப்போ தங்கம் தங்கத்தை விட இந்த தேகத்தில் அப்படி என்ன இருக்குது இப்போ இந்த தேகம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதை நான் எப்படி பாதுகாக்கணும் இந்த அடிப்படை அறிவு கொடுக்கப்படும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வேணும் அது வந்துட்டாவே நம்ம பல தவறுகள் தவிர்க்கப்படும் இதை தவிர்த்தாலே நோய்களும் தவிர்க்கப்படும் ஏன்னா யோகம் என்பதே வறுமுன் காப்பதே யோகம் அந்த அறிவை கொடுத்துருவோம் அடுத்த ஏழு நாட்கள் உடல் செயறானால் போதுமா தொண்ணூற்றி ஒன்பது நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் உடலுக்கு மனதில் விழக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய பதிவுகள் ஐந்து விதமான கோஷங்களில் இந்த மனோமய கோஷத்தில் உண்டாகக்கூடிய ஒரு தாக்கம் தான் ஒரு நோயாக உடலில் வந்து பிரதிபலிக்கும் அப்போ இந்த நோய் வருவதற்கு என்னென்ன அறிவு பயம் பதட்டம் கவலை அதனால் தான் பயம் பூஜ்யம்னு உடல் பெருமனார் சொல்வார் இப்போ பயம் பூஜ்ஜியமாகணும் எப்போ பூஜ்ஜியமாகும் அறிவு இருந்தால் பயம் பூஜ்ஜியமாயிடும் ஜோதி இருந்தால் பிரகாசம் இருந்தால் வெளிச்சம் இருந்தால் பயம் பூஜ்ஜியம் இருட்டு இருந்தால் பயம் இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு படபடப்பு தேவையில்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏதோ ஒரு சலனம் சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது இதை நீக்குவதற்கு அடிப்படை தியான பயிற்சிகள் பெருமானார் சொல்லக்கூடிய பயிற்சிகள் தீவ பயிற்சி இந்த மகா மந்திர நிறைய இந்த சாண்டிங் மந்திரஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காரு இதை கொண்டு எப்படி ஒருவர் இந்த தியானத்தின் மூலமாக மனதினை சரி செய்வது மன தூய்மை அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு ஏழு நாட்கள் நடக்கும் இதில் அவர்களுடைய கேள்வி பதில் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லப்படும் அது ஏழு நாட்கள் மனத்தூய்மை அதன் பிறகு ஆன்ம அனுபவம் நல்லா கவனிங்க ஆரோக்கியமான உடல் இருந்தாதான் ஆரோக்கியமான மனம் இருக்கும் ஆரோக்கியமான உடலே இல்லை என்னால் உட்காந்தா முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னீங்கன்னா தியானம் பண்ண முடியாது ஏன்னா அட்டென்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே போயிடும் இப்போ உடலை சரி செய்த பிறகு மனதை தூய்மை செய்த பிறகு ஆன்ம அனுபவம் இயல்பாக நடக்கும் அப்போ அந்த இயல்பான அனுபவம் நடந்த போதுமா இதை அனுபவத்தில் பார்க்க வேண்டும் இந்த மூணு விஷயங்களும் இது ஏதோ தியரி சொல்லி அவர்கள் கேட்டு எழுதி வச்சு மனப்பாணம் பண்ணி விஷயம் இல்லை அப்போ நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் பயிற்சி செய்வாங்க பயிற்சி செய்து அதை அக அனுபவமாக பெறுவார்கள் அந்த அக அனுபவம் உண்டான பிறகு மீண்டும் மூன்று மாதங்கள் அந்த வாழ்க்கையிலேயே வாழணும் நல்லா கவனிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து உடனடியாக வந்துடாது ஒரு நோய் வருதுன்னா ஒரே நைட்டில் வந்துராது அதே மாதிரி குணமாகறதுக்கு ஒரு காலம் வேண்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உடலை தூய்மை செய்தேன் மனதை தூய்மை செய்தேன் வாழ்க்கை முறையவே மாற்றிட்டேன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்களும் நல்ல ஒரு எனர்ஜி சக்கரா உங்களுடைய முகமே மாறி இருக்கும் சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க என்னப்பா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்படி என்ன நடக்குது அது மாதிரி வர்றப்ப தான் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு இரண்டு நாள் நேரடி வகுப்பு பயிற்சிகள் நடக்கும் அதில் இன்னும் அடுத்த தியான நிலைகள் அதிலிருந்து அவர்கள் மேற்கொண்டு இந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அகக்கண் அதற்கு எப்படி வருது அது ஒரு ரொம்ப நுட்பமானது என்ன இந்த குண்டலினி சக்தி என்பது இயல்பாக விழித்தெழும்போது அடிப்படையான சில ஒழுக்க வியதிகள் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் நீ ஸ்கிப் பண்ணுறேன் எனக்கு ஒரே நைட்டில் குண்டலி நீ ஏற்றி என்ன நீ என்ன பண்ணும் சகசரத்தை கூட்டிகிட்டு போய் பிரம்மத்தை கடந்து துய்யாதீதம் போய் வானத்துக்கு போகணும் போயிடும் ஒரு ஒரு சின்ன அனுபவம் உண்டாகணுன்னாலும் அதற்கான முயற்சியும் சரியான பயிற்சியும் நிதானமும் பொறுமையும் தான் அவசியம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர கால உலகத்தில் பாருங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஆகிடுச்சு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் ரிசல்ட் அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது நல்ல வருமானார் ஒரு அழகான ஒரு ஒழுக்கமான வாழ்வியல் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால தான் திரும்ப திரும்ப எத்தனையோ ஞானிகள் மகான்கள் எல்லா ஆசிரமங்களுக்கும் நான் பயணப்பட்டு திரும்பி வந்திருந்தால் கூட வருமானர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கக்கூடியது என்ன அப்படின்னா அடிப்படையில் இயற்கையின் போக்கில் போவார் யோகா தியானமே வேணான்ட்டாருங்க என்ன எதுவுமே பண்ண தேவையில்லையா எப்படி நடக்கும் வாழ்வியலில் நாம் அதற்கான பாதையில் பயணிக்கணும் அடிப்படை ஒழுக்கத்தை வச்சார் உலகத்துல எங்கேயாவது ஆசிரமத்தில் எங்கேயாவது நீங்க உள்ள வராதீங்கன்னு போர்டு வச்சு பார்த்துருக்கீங்களா பெருமானார் வச்சிருக்காரு ஏன் அடிப்படை நடக்காது நீ குறுக்கு வழியில் வரலாம் வா அது உனக்கே பயன்படாது பயன்படாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை ஒழுக்கமெல்லாம் எதுவும் இல்லை மூலிகை மட்டும் சாப்பிடுவேன் எனக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குவேன் போதும் வரலாம் வர்றாங்க பயன் தர ஏன்னா இல்லை இதை நம்ம பார்க்க முடியுது ஐயாவுடைய அந்த ஒழுக்கங்கள் நாலு ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கங்களில் கொடுத்துறப்பே நமக்கு நல்லா புரியும் மலஜல ஜல உபாதைகளை கிரமமாக கழித்தல் அடையும் அப்போது மல ஜல உபாதைகள் அப்படிங்கிறப்போ மல ஜலம் கழிக்கிறதுக்கு உண்டான அந்த உறுப்புகள் செயல்படுவதற்கான ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் அது போகணும் அது இயல்பாக நடக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான ஒழுக்கம் இப்போ காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதைக்கணுன்னா உதிக்கும் அது நேரத்தை கிடத்தாது அது வந்து ஒரு ஒழுக்கமாக அது இயங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம உடம்பும் அப்படி தானே அப்போது அது நீங்கள் சொல்கிறப்போ அது நமக்கு அப்படி தான் இயல்பாக அப்படி தான் கொடுப்பு கொடுத்துருக்காரு முக்கியங்க அது ரொம்ப அவசியம் நான் அது என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப எல்லோருக்கும் ஒரே தான் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கோங்க அதை அகமாற்றம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் ஆயிரம் அனுபவங்கள் எடுத்து எல்லாத்தையும் போட்டு குழப்பணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன மாற்றம் போதும் ஒரு சிறிய விதை தான் மிகப்பெரிய ஆலமரத்தை உண்டாக்கும் இப்போ பெருமானார் பார்த்திங்கன்னா இப்போ உலகத்துக்கு எவ்வளவோ பேர் யோகா தியான பயிற்சிகள் நடத்துகிறாங்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஏன் பெருமானார்ட்டு இவ்வளோ கூட்டம் வரல ஏன் வரல யோசித்து பார்த்துட்டோம்னா சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே கூட்டம் அதிகமாக வராது ஏன் ஒழுக்கமாக இருக்க சொல்கிறாருப்பா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதெல்லாம் பாவங்கிறாரு வரவே மாட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ இதையும் பண்ணிக்கோ நீ எல்லாம் பண்ணிக்கதே ஆனால் பெருமானாருக்கு நல்லா தெரியும் நீங்கள் இந்த மூலிகைகள்லாம் சாப்பிடும்போது இந்த ஒழுக்கத்தில் இருக்கணும் குண்டலினியான எழும்போது ஒருவன் அதாவது எவன் ஒருவனுக்குள் குண்டலினி எழும்போது அவன் ஒழுக்கத்தில் இந்த நித்தியத்தில் வந்து தவறுறானோ அவன் படு நரகுழியில் போய் விழுவான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க இப்படியெல்லாம் ஆகுமான்னு அப்படியெல்லாம் நடக்கும் தான் வள்ளல் பெருமானார் என்ன பண்ணல யாரையும் உட்காந்து இந்த நெற்றி போட்டில் அழுத்தி தீட்சை என்ற ஒன்றை கொடுக்கவில்லை பெருமானார் தெரியாததா எத்தனை தேக மாற்றங்கள் எத்தனை சித்துக்கள் எத்தனை கோடி அண்டங்கள் உலகங்கள் புவனங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தருக்கு உட்காந்து எல்லாருக்கும் உட்காந்து ஒரு சிலபஸை போட்டு கொடுக்கத் தெரில ஏன் கொடுக்கல நல்லா அவருக்கு தெரியும் இது வந்து அவரவர் முயற்சி தத்தமது முயற்சிங்கன்னு என்ன பண்ணணும் மேல் நோக்கி வர வேண்டுமே தவிர இது நாம் உட்காந்து அவனுக்குள்ளே என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது அதுதான் அந்த ஞானத்தையும் ஒழுக்கத்தையுமே திரும்ப திரும்ப வலிபடுத்தினார் அப்போ நம்ம அந்த அனுபவத்துக்கு வாங்க வந்து இதை பழகுங்க இந்த அனுபவத்தில் நில்லுங்க உங்களுக்குள் அகமாற்றம் நடக்கும் உங்களுக்குள் நடந்துருச்சுன்னா உங்களுக்குள் அந்த பிரகாசம் ஜோதி வழிகாட்டும் யார் குரு இப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அது பாருங்க எதையும் நம்பி இல்லை யாரையும் நம்பி இல்லை உங்களை தேர்ந்தெடுத்து உடலை தேர்ந்தெடுத்து உங்களுக்குள் இருக்கு நாம் அதை கவனிப்பதில்லை நம்ம புறத்துலேயே தேடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்கிறதில்ல என்றைக்கு அதற்கு செவி கொடுக்கிறோமோ அது நம் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளும் மிராக்கலா இருக்கும் இது வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஏனோதானோன்னு இருந்துச்சு நான் ஒன்று நினைக்கிறேன் அது நடக்கலை ஆனால் இப்போ என்ன இருது நினைக்கிறேன் நடக்குது விதி வேலை செய்யாதுங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விதி எப்படி வேலை செய்யுது இந்த கிரகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை இது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஐயா எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அன்னதானம் ஆ ஒரு நாளைக்கு நாலாயிரம் பேர்னாலும் உணவு சாதாரணமாக அனுப்புறீங்க பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு சமையல் செஞ்சாவே எத்தனை சண்டை எத்தனை பிரச்சனை வரும்போது இத்தனாயிரம் பேத்துக்கு எப்படி உணவு தயாரி எப்படி போகுது அங்கே அந்த அந்த மிராக்கள் நடக்கும் ஒன்றுமே இருக்காதுங்க பல தர்மசாலைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அடுத்த வேலை உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருந்து உதவிகள் வரும் அத்தர் பார்த்துருக்கோம் இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் இதெல்லாம் மனித தரத்தில் நடக்கிறதுனா இல்லை அவர் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரங்களில் தர்மசாலை வச்சு அன்னதானம் பாருங்கள் பல கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னெலாம் போடலையே ஆனால் அங்கே மனித தரத்தில் இருந்து உயர்ந்து ஒரு சக்தியானது என்ன பண்ணுது எல்லாவற்றையும் வழி நடத்துகிறது இது எங்கிருந்து வந்தது உங்களுக்குள் இருந்தது உங்களுக்குள்ளே தான் இருந்தது அப்ப வள்ளல் இருக்காரு என்ன பண்றாரு எப்ப வருவாரு அடுத்து பார்க்கும்போது எல்லா உயிர்களிலும் புகுந்து புகுந்துட்டாரு ஆனால் நாம் அதற்கு செவி கொடுக்கும் போது இந்த ஆன்ம இரக்கம் என்ற ஒன்று வந்து எவ்வுயிரையும் தம் உயிராய் நிலைக்கக்கூடிய எவன் ஒருவனோ அவனுடைய வித்தகிரதம் அடிக்கு ஏவல் புரிந்துடுங்கிறார் அதாவது உங்களுக்குள்ளே இறக்கம் வந்துருச்சா ஒருத்தரை பார்த்து ஐயையோ என்ன உங்களால் உதவ முடியல பணம் இல்லை ஐயோ இப்படி இருக்கானே கண்ணீரில் ஒரு ஒரு கண்ணில் தண்ணி வந்துருச்சா வள்ளல் பெருமானார் வந்துட்டார்னு அர்த்தம் இதுக்கு மேலே நடத்த வேண்டியது அவரோட பொறுப்பு ஏன்னா அங்கே தான் அவர் குடியிருக்கேன்றாரு அப்போ அவர் பார்த்துக்குவார் அப்போ இது எப்படி என்ன சாத்தியமாச்சு வள்ளலார் வந்து உங்களுக்குள்ளே பூந்துட்டாரா எல்லாருக்குள்ளேயும் தான் பூந்துக்கிட்டாரு எப்படி பூந்துக்கிட்டாரு எப்போது இறக்கம் என்ற ஒரு குணம் உங்களுக்குள் வருகிறதோ அப்போது இருந்து அவர் வழி நடத்துகிறார் இது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு வீங்களே நீங்கள் வந்து நடக்கக்கூடிய மிராக்கள் எல்லாம் பார்க்கலாம் இது நிறைய பார்த்துருப்பீங்க நிச்சயமாக பார்த்துருப்பீங்க நிறைய அன்பர்கள் அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறேன் இதை எப்போவுமே வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கு சத்தியம் புலப்படாது நாலு பேர் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ன வேணால் சொல்லலாம் இவங்க அப்படி பேசுகிறவங்க தான் இருப்பாங்க ஆனால் இதை உள்ளே இருந்த அனுபவிப்பனுக்கு தான் அந்த சத்தியம் புலப்படும் இது சத்திய பாதை இதில் பயணிக்கணும் அனுபவப்படணும் அதன் பிறகு அனுபவத்தை